ராக்காலம் பெத்லே மேய்ப்பார்கள் தம்மந்தை காத்தன கர்த்தாவின் தூத நீரங்க விஞ்ஜோதி கண்டன அவர்கள் அச்சம் கொள்ளவும் விந்தூதன் தீயில்லே எல்லாருக்கும் சந்தோஷமாய் நற் செய்தி கூறுவே தாவீதின் வம்சம் ஊரிலும் ஐ கிறிஸ்து கோலமாய் அப்பாலனை காண்பி என்றுரைத்தான சனமே வினோராம் கூட்டத்தான் அத்துதனோடு தோன்றி கர்த்தாவை போற்றினா உன்னதத்தில் ஆண்டவா கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென், 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 ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமா சொல்லுங்க ஹல்லேலூயா. கொட்டாயெல்லாம் போற மாதிரி சொல்லுங்க பாப்போம். நல்லாமே ஆமென். அப்படியே கண் அப்படி சொருகிற மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தா பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, காத்திரு, தேவன் உனக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமே. இந்த நாளிலும் இந்த பண்டிகையை கொண்டாடும்படியாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்த உங்களுக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற காரியங்கள், கிறிஸ்மஸ்னா என்ன, நாம் என்ன செய்யணும்னு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்கிற ஒரு காரியங்களை, ஒரு சில காரியத்தை உங்களுக்கு மத்தியிலே சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆமென். கிறிஸ்மஸ் என்பது என்ன, நல்லா கவனிக்கணும், எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 2:1 வாசிக்க கேட்போம். மத்தேயு 2:1 வாசிக்க கேட்கலாம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். பணிந்து கொள்ள வந்தோம், என்ன வந்தோம், எல்லாம் சத்தமா சொல்லுங்க பாப்போம், என்ன எதுக்கு வந்தோம், பணிந்து கொள்ள வந்தோம். ஐயா நல்லா கவனிங்க, கிறிஸ்மஸ் கிறிஸ்து பிறந்த நோக்கம் என்னன்னா, நீ அவரை பணிந்து கொள்ள வேண்டும். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டும், உன் தேவனாகிய கர்த்தரை நீ தொழுது கொள்ள வேண்டும். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும்
தொழுது கொள்ளணும். வாட் இஸ் கிறிஸ்துமஸ்? நீ அவரை பணிந்து கொள்வது, நீ அவரை தொழுது கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாய். இந்த ஜனத்தை நான் எனக்கண்டு ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த நாளிலே ஆண்டவரே நான் உம்மை பணிந்து கொள்ளும்படியாக? ஆமென். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, பணிந்து கொள்ளும்படியாக. இயேசு பிறப்பை கேள்விப்பட்ட உடனே கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள்லாம் வந்து அவரை பணிந்து கொள்ளும்படி, வார்ஷிப் எல்லாம் சொல்லுங்க, ஆராதனை. கிறிஸ்துமஸ் என்பது என்னன்னா ஆராதனை, தேவத்தை ஆராதிப்பது, தேவத்தை பணிந்து கொள்வது, தேவத்தை வணங்குவது. ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த ஆராதனையில, ஆண்டவரே இதுவரைக்கும் எப்படி நான் பணிந்து, இதுக்கு பின்பு எல்லாம் இன்னும் வித்தியாசம் இருக்கு. அவர்கள் சாதாரணமாய் பணிந்து கொள்ளவில்லை, அவர்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை பணிந்து கொண்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எத்தனை பேர் அப்படி ஒரு வாழ்க்கை மாறணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. ஆமென். அவரை பணிந்து கொள்ளணும், அதுக்காகவே அவரை அவரை தொழுது கொள்ளும்படியாய். இன்றைக்கு ஆண்டவர் அந்த கிருபையை உங்க மேல வைக்கட்டும். ஆண்டவரே உம்மை நான் பணிந்து கொள்ளணும் ஆண்டவரே. ஆமென். இந்த ஆராதனை, இந்த ஆராதனையிலிருந்து கிறிஸ்து பிறப்புடைய நோக்கம் என்ன, கிறிஸ்து பிறப்பின் ஆசீர்வாதம் என்ன, நான் அவரை பணிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நீ பணிந்து கொள்வீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யார பணிந்து கொள்றீங்க? சத்தமா வாய் திறந்து வர மாட்டேங்குதே. ஆமென். அவரை பணிந்து கொள்ளும்படியாய். நம்மளை ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கமே நம்ம அவரை பணிந்து அவரை தொழுது கொள்ள வேண்டும். எங்கும் தேவனை தொழுது கொள்ளும் காலம். சத்தமா. அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன்பதாக வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு ஆவியானவர்களே வனாந்தரத்துக்கு திரும்பும் போது அவரை சோதனைக்காரன் சோதிக்கும் போது, நீ இவை நீ என்னை பணிந்து கொண்டால். யார பணிந்து கொண்டா? நீ என்ன பணிந்து கொண்டா? இந்த உலகத்தை இன்னைக்கு எதிர்பார்க்கிற அத்தனையும் தருகிறேன். யோசிச்சு பாருங்க. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களெல்லாம் தெரிந்து கொண்டது, அவர் உனக்கு பிறந்தது, நீ அவரை பணிந்து கொள்ளும்படியா. இந்த பண்டிகை நாள்ல ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் நான் உண்மை பணிந்து கொள்ள விரும்புறேன், உண்மை சாஷ்டாங்கமா. இனி நான் அல்ல, இந்த ஆராதனையில் அப்படியே சாஷ்டாங்கமாய் விழுந்து. நம்ம சும்மா நம்ம வந்து பாடல சாஷ்டாங்கம் செய்ய வா, எஃப் மேஜர் சும்மா பாடல் கிடையாது சொல்லுங்க. நீங்க எத்தனை பேர் விரும்புறீங்க இந்த ஆண்டவர் இந்த பண்டிகை நாளில நாங்கள் சாஷ்டாங்கமாய் இவை பணிந்து கொண்டு. ஆமென். சாஷ்டாங்கம் செய்ய வந்தோம், சாஷ்டாங்கம் செய்ய. ஏன்னா நம்ம நம்ம பாடும்போது எப்படி பாடிட்டோம், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், மத்தவங்களை பார்த்தே வாரும் வாரும். ஆமே. இன்னைக்கு நாங்கள் நம்ம பாடும்போது என்ன பாடணும்? சாஷ்டாங்கம் செய்ய வாரேன், சாஷ்டாங்கம் செய்ய வாரேன், சாஷ்டாங்கம் செய்ய வா ரேனேசுவை. கிறிஸ்துமஸ் நோக்கம் என்ன? நீ அவரை பணிந்து கொள்ளும்படியாக. எல்லாம் கரங்களை உயர்த்தி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படி அக்னி பாஷை பேசுற பிள்ளைகள் வாய்களை திறந்து, ஆண்டவரே நாங்கள் உம்மை பணிந்து கொள்ளும்படி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். அதுதான் என் ரட்சிப்பு. என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள் என்னன்னா 2007 June 24 ஒரு கூட்டத்துக்கு வேடிக்கை பார்க்க போன அன்றைக்கு இயேசு என் உள்ளத்துல வந்துட்டார். பண்டிகை ஆரம்பிச்சிச்சு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, எங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு சின்ன ரூமு ஒரு சின்ன வரண்டா அவ்வளோதான். அதில் ஒரு ரூம் ஃபுல்லாக இந்த பழைய ஜாமான்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்கிற மாதிரி ரூம். அந்த ரூம்குள்ளே போய் முழங்கால படிக்கிட்டேன். ராமன் சொல்லக்கூடாது, இன்னும் ஞாபகம் இருக்கிறது. அன்னைக்கு எனக்கு தெரியும் ஞாபகம் கரெக்டாக ஒரு 11:30 இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் படுத்துட்டாங்க, மீட்டிங் முடிஞ்சு போய் அந்த இடத்துல கண்ணீர் விட்டு முழங்கால் பட்டு, ஆண்டவர் இனி வாழ்ந்தா உமக்காக நான் வாழ்கிறேன் ஆண்டவரே சொல்லுங்க. கைகளை உயர்த்தி உண்மையான பண்டிகை என்ன தெரியுமா? உன்னை கிறிஸ்துவோடு நெருங்கும்படியாக, நீ கிறிஸ்துவை சேவிக்கும்படியா, நீ கிறிஸ்துவை பணிந்து கொள்ளும்படியாக. நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு உன்னுடைய யோசனை, உன்னுடைய சிந்தனை எதை நோக்கி இருக்கிறது? உன் சிந்தனை தேவனை நோக்கி இருக்கிறதா?
இல்லனா உலகத்தை நோக்கி இருக்கிறதா? நான் எதை பணிந்து கொள்கிறேன்? ஆமென். அவர்கள் பணிந்து கொள்ளும்படி ஆய் வருகிறார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த நாளிலிருந்து பணிந்து கொள். ஆமென். தொழுதுகொள், தேவனை தொழுதுகொள். ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென். அவரை தொழுது கொள்ளும்படியாக, அவரை பணிந்து கொள்ளும்படியாக அன்றைய ஞானிகள் சாஸ்திரிகள் வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆராதனைக்கு எதுக்கு வருகிறோம்? அவரை பணிந்து கொள்ளும்படியாக. ஆமென். நமக்கெல்லாம் இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நமக்கெல்லாம் ஆராதிக்க தெரியல. நீங்களாம் ஆராதிக்க பழகிட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், பரலோகம் இங்க தான் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். வானம் திறக்கப்படும். ஆராதிக்கும் போதே கர்த்தருடைய மகிமை வேற மாதிரி இருக்கும். உள்ள நுழையும் போதே ஜனங்களால உள்ள நுழைய முடியாதபடி தேவ மகிமை வெளிப்படும். அல்லேலூயா சொல்லக்கூடாதா? இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு அந்த ஒரு கிருபையை தரட்டுமே. ஒரு ஆமென் சொல்லுங்க பாவம். அவர்களை பணிந்து கொள்ளும்படி வந்தார். ஆமென். இயேசு பிறப்ப கேள்விப்பட்டவனே அவர்களுக்கு வந்த நோக்கம், நான் அவரை போய் பணிந்து கொள்ளணும். இந்த ஆராதனை முடிந்தாலும், ஆண்டவரே என் வீட்டுக்கு நான் போனாலும், இனி நான் உம்மை பணிந்து கொள்ளணும். வீட்டுல போன உடனே ஒரு சாஸ்திரங்கமா விழுந்த, ஆண்டவரே எனக்காக இந்த பூமியில பிறந்தீங்களா? ஆண்டவரே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைமுடிக்கு அவரை தந்தொருளை இவ்வளவாய் உலகத்து அன்பு கூர்ந்தீரே, உம்மை பணிந்து கொள்ளுகிறேன். ஆமென். நீர் அற்புதரே, அதிசயம் செய்பவரே, உம்மாலே எல்லாம் ஆகுமே. நீர் அற்புதரே, அதிசயம் செய்பவரே, உம்மாலே எல்லாம் ஆகுமே. நீர் அற்புதரே, அதிசயம் செய்பவரே, உம்மாலே எல்லாமாகுமே. நீர் அற்புதரே, உம்மாலே எல்லாமாகுமே. பக்தியோடு முழு மனதோடு உம் பாதம் வந்திருக்கீரோ. பலிபீடத்தில் நான் என்னையே பூரணமாய் உமக்கே அர்ப்பணிக்கீரே. பயபக்தியோடு முழு மனதோடு உம் பாதம் வந்திருக்கீரோ. பலிபீடத்தில் நான் என்னையே பூரணமாய் உமக்கே அர்ப்பணிக்கீரே. உம்மை துதிக்கீரோ, உம்மை மகிமை படுத்துகிறோ. உம் நாமம் என்றும் வாழ்கவே. உம்மை துதிக்கிறோ, உம்மை மகிமை படுத்துகிறோ. உம்மாலே எல்லாம் ஆகுமே. நீர் அற்புதரே, அதிசயம் செய்பவரே, உம்மாலே எல்லாம் ஆகுமே. நீ அற்புதரே, அற்புதரே, உம்மாலே எல்லாம் ஆகுமே. நீர் அற்புதரே, அதிசயம் செய்பவரே, உம்மாலே எல்லாம் ஆகுமே. எத்தனை பேர் நம்புறீங்க அவரை நான் பணிந்து கொள்ளும் போது? ஆமென். எனக்கு அவர் அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார்.
ரலில சொல்லுவோமா? ஏரோது ராஜாட்ட வந்து ஞானிகள் கேட்கிறாங்க, யூதருக்கு ராஜாவு பிறந்திருக்கிறவர் எங்கே? நாங்கள் அவரை பணிந்து கொள்ளும்படி வந்தோம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கலக்கம் வர ஆரம்பிச்சிடும். கிறிஸ்துமஸ் எப்படி கொண்டாடுங்க? அவர் அறிகிற அறிவினால கொண்டாடு. சொல்லுவோமா? அவங்க அவங்க வந்து சொல்றாங்க, இப்படி வந்தோம் சொன்னவன அவன் கலங்குறார்களாம். அதற்கு அவன் பிரதான ஆசாரியர் நாலாம் வசந்த வாசிமா, அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேறபாதவர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே அவர் பெத்லகேமில் பிறப்பார். அவர் அறிகிற அறிவு. பகல கைப்பிடி சொல்லுங்க, இயேசு அறி. ஆமே சொல்லுங்க. ஆமே ஹல்லேலூயா. ஆவியில் அவர் அறியணும். இந்த பண்டிகை நாட்கள்ல இந்த சத்தியத்தின் மூலமாய் நீங்க புரிந்து கொள்ள, ஆண்டவர் இன்னும் நான் உம்மை அறியணும், தேவனை தேடுகிற உணர்வு வரணும். ஒரு அம்மன் சொல்லுங்க, அவர் அறிகிற அறிவில வளரணும். எல்லாரும் சொல்லுங்க, அவர் அறிகிற அறிவில. எல்லா கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இந்த பண்டிகை நாட்கள்ல. ஆமே. இயேசுவை வந்து சின்ன வயசுல நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு பொம்மையா வச்சு அல்லது ஒரு குடில் வச்சு ஒரு குழந்தையாவே வைப்பாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர் பிறக்கும் பொழுதே அவர் அவருடைய வளர்ச்சியை குறித்து வேதம் சொல்லுகிற, அவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகம் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாம். ஆமென். அவர் எங்க பிறப்பார்? பெத்லகேமில் பிறப்பார். அவர் அறிகிற அறிவில். வாட் இஸ் கிறிஸ்மஸ்? கிறிஸ்மஸ்னா என்ன? கிறிஸ்மஸ் நோக்கம் என்ன? நீ அவர் அறிந்து கொள். ஒரு அலையில சொல்லுங்க பா. ஆமே. எல்லா கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இன்னைக்கு நான் உம்மை அறியணும். ஆண்டவரே இன்னும் உம்மை அறியணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சத்தியத்தை அறியணும், இயேசுவை அறியணும், அவர் எப்படிப்பட்டவர். இந்த தேவன் எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க ஆசையாய் காற்று தீமத்தில் ஏறி அவர் அறியணும், அவரை பார்க்கணும்னு நினைக்கிறான். இந்த பண்டிகை நாட்கள் ஆசைப்படுங்க, ஆண்டவர் என்ன அறியணும். ஆமென். இசப்பா எங்கப்பா இருக்கீங்க? என்கிட்ட வந்து பேசுங்க. ஆண்டவர் அன்னைக்கு அவன் சொல்றான், கேக்குறான், அவர் எங்க பிறக்கிறார், எங்க இருக்கிறார். அவன் மாம்சத்தின்படி சர்ச் பண்றான். நீங்க ஆவியில் அவர் அறிங்க. கிறிஸ்மஸ் என்ன தெரியுமா? அவர் அறிகிற அறிவில வளரணும். முதல்ல நான் சொன்னேன், அவரை பணிந்து கொள்ளணும். பக்கத்துல பசங்க, அவரை பணிந்து கொள். பக்கத்துல கைப்பிடிச்சு, கிறிஸ்மஸ்னா அவரை பணிந்து கொள். ஆமென். ரெண்டாவது, கிறிஸ்துவை அறிகிற அறிவு நமக்கு வேணும். குழந்தையாவே ஒரு விசுவாசியா இருந்துடக்கூடாது. பாலையே நம்ம குடிச்சிட்டு இருந்துடக்கூடாது. பலமான ஆகாரத்தை நம்ம உண்ணணும். ஒரு அலிலே சொல்லுங்க பாப்போம். ஆமென். குழந்தையா இருந்த போது நான் குழந்தையை போல பேசினேன், நான் குழந்தையா இருந்த போது குழந்தையை போல யோசித்தேன். ஆனால் புருஷனான போதோ குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். இன்னைக்கு விசுவாசிங்க, ஆண்டவரே நான் உம்மை அறியணும். ஆமென். அது ஒரு வளர்ச்சி. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு ஒரு வளர்ச்சி இருக்கிற, ஆவியில ஒரு வளர்ச்சி இருக்கிற, ஜபத்துல ஒரு வளர்ச்சி இருக்கிற, ஜப அனுபவங்களில ஒரு வளர்ச்சி இருக்கிறது, தேவனை முகமுகமாய் தரிசிப்பதில் ஒரு வளர்ச்சி இருக்கிறது, தேவனை தேவனுடைய சத்தத்தை கேட்பதில் ஒரு வளர்ச்சி இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். அந்த அறிவு வந்துட்டுன்னா இந்த மலை போல இருக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு பணி போல தெரியும். அவர் எப்படிப்பட்டவர்? ஆண்டவர் அவர் பெரியவர், அவர் பெரியவராய் இருப்பார். என்னதான் சொல்லுங்க, அவர் எப்படிப்பட்டவர்? அவர் அறிகிற அறிவு எப்படிப்பட்டதா இருக்கணும்? அவர் அவரை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது பைபிள்ல? அவர் பெரியவராயிருப்பார்.
உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். அவர் பெரியவர். எல்லாரும் சொல்லுங்க, அவர் பெரியவர். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, அவர் ரொம்ப பெரியவருங்க. ஆமென், ஹல்லேலூயா. இந்த பண்டிகை நாட்கள் அவர் அறிகிற அறிவுல உங்க குடும்பத்துல நீங்க விசுவாசி, ஆண்டவரே நாங்கள் நீ பெரியவர் என்பதை அறியணும். ஆண்டவரே இனி வருகிற நாட்கள்ல புதிய ஆண்டுகளுக்குள் கடந்து போகும்போது நீ பெரியவர் என்பதை நாங்கள் அறியணும், உணரணும். ஆண்டவரே கரங்களை உயர்த்தி இயேசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? நல்ல வாய்களை திறந்து அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை அறியணும். ஆண்டவரே உன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணும். அறியணும். ஒரு பாடலை பாடும் போதே தேவன் உன் கூட இருக்கிறாரா, உன் பிரசன்ன தேவ பிரசன்னத்தை நீ அனுபவிக்கிறியா, அந்த தொடுதல் உனக்கு இருக்கிறதா என்கிற ஒரு வளர்ச்சி இருக்கிற ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமே, ஹல்லேலூயா. ஒரு மனுஷர்களோடு நீ பேசும் போதே உனக்குள்ள இருக்கிற தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறதா, அந்த அறிகிற அறிவு சொல்லுங்க. அதுதான் வளர்ச்சி. இந்த பண்டிகை நாட்கள் ஆண்டவர் உங்களை அவரை இன்னும் அறியும்படியாக. ஆமென். பக்கத்துல பா சொல்லுங்க, அவரை அறிந்து கொள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அவரை அறிந்து கொள். ஆமென். இன்னும் அவர் அறியணும் ஆண்டவரே, இன்னும் அறியணும். உம்முடைய மகிமை எப்படிப்பட்டவைகள். ஆமென். உம்முடைய மகத்துவம் எப்படிப்பட்டது. உம்முடைய காரூண்யம், உங்க கிருபை எவ்வளவு பெருசு சுவாமி. இன்னும் நாங்கள் அறியணுமே. இந்த பண்டிகை நாளில் அந்த கிருபை எங்களுக்கு தார் சொல்லுங்க. ஒரு ஆமே அண்ணாமது மகிமை உண்டாவதாக. நீங்க அந்த கிருபையை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தந்து நம்மை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, அவரை அறிந்து கொள். ஆமென். சந்தோஷமா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. ஒருவேளை மாம்சம் தூங்கினா கூட ஆவி விழிச்சுக்கிட்டே இருக்கும். அவரோடு நீ பேசிக்கிட்டே இருக்கும்படியா, அவரோடு நீ உடன் அவரோடு நீ இசைந்தே இருக்கும்படியாக. ஆண்டவரே இன்னும் பேசுங்க ஆண்டவரே, இன்னும் 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 கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே. பாடுபட்ட நாயகா, இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே. ஏன்னா நம்ம ஊர்ல 3:30 ஆராதனை ஆரம்பிச்சிருக்கோம். அதிகபட்சம் எங்க ஊர்ல ஃபர்ஸ்ட் சாங் வந்து மெய் பக்தரை வெளிப்படுத்தலுமா, அந்த பாட்டை பாடுவாங்க. உண்மையில அவர் ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. நம்ம பாடுவோமா? மெய் பக்தரே நீர்வீழி தெழும்பும் சந்தோஷமாய் நாளை வாழ்த்தீடும் இன்றைக்குலோக மீட்பஜன்மீதா பின்னோரி விந்தையை கொண்டாடினா கர்த்தாதி கர்த்தானிடனானா ரட்சண்ய கர்த்தாவாக தோன்றினா. அந்த அந்த பாடலே அழகா இருக்கு பார்த்தீங்களா. மெய் பக்தரே நீர் என்ன செய், விழித்தெழும்பு சந்தோஷமாய் நாள் என்ன செய், வாழ்த்து. ராமேன் சொல்லுங்க. ஆமென். எனக்கு உனக்காக உன்னோடு எப்பொழுதுமே நீ உரிமை கொள்ளும்படியாய், உன்னோடு எப்பொழுதுமே கனெக்ஷன்ல இருக்கும்படியாக ஒரு மீட்பர் உனக்காக பிறந்திருக்கிறார். ஆமென். ஆகவே அந்த உணர்ந்து பாடலாமா? மெய் பக்தரே நீர் விழித்தெழும்பு சந்தோஷமாய் நாளை வாழ்த்தீடும் இன்றைக்கு லோக மீட்பஜன்மீதா வீணோரி விந்தையை கொண்டாடினா கர்த்தாதி கர்த்தானிடனானா ரட்சண்ய கர்த்தாவாக தோன்றினா. இதோ நற்செய்தி
கீழும் இன்றைக்கே இம்மானுவேல் தாவீதின் போரிலே போலோக மீட்பராக பிறந்தா எல்லாருக்கும் சந்தோஷம் நல்கோவா என்னை ஓர் பெத்லெமே பார்க்கே ஈராவில் தோன்றி மோலிந்தீட்டானே அந்நேரம் வானோர் கூட்டம் மகிழ்ந்து ஆனந்த பாட்டு பாடி இசைந்து வீணில் கர்த்தாவுக்கு மாத்துதியும் மண்ணில் நல்லோர்க்கு சமாதானமோ என் அல்லேலூயா பாடி வாழ்த்தினா தெய்வீக அன்பின் மாண்பை போற்றினா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க கர்த்தர் நல்லவர் அவர் அறிகிற அறிவில் வளர் ஆமென் ஜெபத்தில் வளர் நீ எப்படி வளர முடியும் அவரை பணிந்து கொள்ளும் பொழுது தான் நீ வளர முடியும் ஆமென் பக்கத்தில் கைப்பிடிச்சு நீ அவரை பணிந்து கொண்டு தொழுது கொண்டே இருப்பாயானால் நீ முழுதயத்தோடு அவரை தேடினால் அணி தேடுகையில் அவரை கண்டுபிடிப்பாய் ஆமென் பண்டிகை நாள் ஆண்டவரை இன்னும் நாங்க அறியற்றோம் அமேன் கூட தேவன் இருக்கிறதர் இருக்கிறார் என்பதை நீ அறியணும் நீ நடந்து போகும்போது உன் கூட கர்த்தர் இருக்கிறத நீ உணரணும் நீ எங்கே நிற்கும் போது ஆராதிக்கும் போது தேவனுடைய பிரசனம் உன்னை சூழ்ந்து கொள்ளணும் உன்னை சுற்றிலும் ஒரு கர்த்தருடைய மகிமையின் மேகம் மூடணும் அறிகிற அறிவு அமேன் அடுத்தது பாத்தீங்கன்னா அல்லேலூயா ஏழாம் வசனத்துல வாசிமா சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள் நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான் ஆமென் இந்த சாஸ்திரிகளுக்குள்ள இருக்கிற அதான் சொன்னேன் அறிவர் அறியணும்ங்கிற அறிவை பாருங்க இப்போ அவர்களை மறுபடியும் அனுப்புகிறான் ஏறோது ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஒரு அவங்களுடைய மாம்சத்தின்படி அவர்கள் போய் அந்த ஏறோதின் அரண்மனையில் பார்த்த பின்பு அந்த நட்சத்திரம் என்ன செஞ்சிச்சான் மறைஞ்சிட்டான் பிறந்த அன்னைக்கே சாஸ்திரிகள் பார்த்தார்களா என்கிறதும் ஒரு கேள்வியாக தான் இருக்கிறது எப்படி ஏன்னா மேய்ப்பர்கள் வந்து போய் அவர்களை பணிந்து கொள்ளும் போது அவர்கள் முன்னணியிலே கடத்தியிருக்க காண்பார்கள் சொல்ற மாதிரி அவங்க கடத்தி ஆனால் இவங்க போகும்போது அந்த நட்சத்திரம் அவர்கள் இந்த வீட்டின் மேல வந்து நின்றதுன்னு இருக்கும் அப்ப காலங்கள் மாறி இருக்கிறது எத்தனை பேர் புரியுது நான் சொல்றேன் ஆமென் ஹல்லேலூயா அந்த வீட்டின் மேல நின்றதுன்னு இருக்கும் அந்த வஸ்து அந்த நட்சத்திரம் இப்ப போய் சாஸ்திரிகள் போய் பாக்குறாங்க பார்த்துட்டு வெளியே அவங்க போய் உள்ள விசாரிச்சுட்டு காலங்கள் கடந்த பின்பு பார்க்கும்போது நட்சத்திரம் இல்லை அடுத்தது வேதம் அழகாய் சொல்லுகிறது பத்தாம் வசனம் அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட போது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார் ஆமென் கிறிஸ்மஸ் என்பது ஹல்லேலூயா ஆமென் சந்தோஷத்தோட நாம் வாழுவதாம் கிறிஸ்துவின் நோக்கம் என்ன உன்னை சந்தோஷமாய் நீ இருப்ப நீ சந்தோஷமாய் வாழும்படியாய் பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க நீ சந்தோஷமாய் இருக்கட்டும் சந்தோஷமா சொல்லுங்க அவங்கெல்லாம் பார்த்தா கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட வந்த மாதிரி தெரியல எல்லாரும் பக்கத்தில் கைப்பிடிச்சு சந்தோஷமா சொல்லுங்க ஆமென் அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அல்லேலூயா இன்னைக்கு அந்த சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகட்டும் எத்தனை பேர் விசுவாசிங்க ஆண்டவரே
அன்னைக்கு அன்னைக்கு சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை பார்த்தது போல நாங்களும் இன்னைக்கு எங்க நம்பிக்கையை பார்க்கிறோம். எங்க நம்பிக்கை நாயகனை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். நம்பிக்கையே இழந்து போன நேரங்கள் உனக்கு ஒரு நம்பிக்கை உதிக்குது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீதியின் சூரியன் உதிக்கிறார். அடியையோ எல்லாம் இருளா இருக்கிற மாதிரி வழியே தெரியல நினைச்சிட்டு இருப்போப்பா. கிறிஸ்து பிறப்பின் நோக்கம் வழி இல்லாத இடத்துல ஒரு நட்சத்திரமாக கைகளை தட்டி கதற ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஐயோ இதை எப்படி நாங்க கடந்து போக போறோம், இதை எப்படி நாங்க கடக்க போகிறோம்? நட்சத்திரம் உனக்கு வழிகாட்டும். அந்த நட்சத்திரம் பார்த்து நீ ஆனந்த சந்தோஷப்பட போகிறாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பண்டிகை நாட்களில் நீ காண வேண்டிய நட்சத்திரத்தை காண்பாய், அற்புதங்களை காண்பாய், அதிசயத்தை காண்பாய். ஆமென். இருமலா இருக்கிற இடத்துல என்னங்க வழியே தெரியல, எப்படிங்க அந்த இடத்துக்கு போவோம்? மறுபடியும் அந்த நட்சத்திரம் வந்து நிக்குது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? வாழ்க்கையில மனம் நொந்து போய் எல்லாவற்றையும் இழந்து போய் இருக்கிற உங்க வாழ்க்கையில நட்சத்திரமாக தேவன் உங்களுக்கு வழிகாட்டுவார். அந்த நட்சத்திரத்தை காண்பீர்கள். அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் என் ஆண்டவர் என்னை எவ்வளவா நேசிக்கிறார். நீ ஆனந்த சந்தோஷப்பட போகிறாய். அப்ப அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கர்த்தர் உனக்கு காணும்படி செய்வார். நீ ஆனந்த சந்தோஷமிடும்படியா? புரியுதா நான் சொல்றது? ஆமென். உன் குடும்பம் எல்லாம் ஆனந்த சந்தோஷப்படும்படியான ஆமென் காரியத்தை கர்த்தர் செய்வார். அன்னைக்கு அவர்கள் அதை பார்த்தவனே மிகுந்த சந்தோஷம் அடைந்தார். ஐயோ எப்படி போகுதுன்னு தெரியாம இருந்தோமே, ஆனந்த சந்தோஷம். கிறிஸ்மஸ் என்பது என்ன? எல்லாம் சத்தமா ஆனந்த சந்தோஷம். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நம்ம அடுத்த காரியங்களை என்ன கடந்து போகலாம். பத்தாம் 11 வசனத்தை மாத்திரம் வாசிப்போமா. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள், கொடுத்தார்கள். ஆமென். கிறிஸ்மஸ்னா என்னது? கொடுப்பது, ஷேரிங். நம்ம நேற்றைய தினம் நம்மளால் முடிந்ததை நம்ம ஷேர் பண்ணோம். ஆமென். இன்னைக்கு நம்ம அன்பை கொடுங்க. ஒரு அலையில் சொல்லுவோமா, நேற்று நைட்டு சில நம்ம சினிமா துறையிலே வந்து ஊழியம் செய்கிறவங்களாம் இருக்காங்க. அதில் ஒரு சீரியல் ஆக்டர் ஒருத்தர் பேர் மறந்துச்சுனாங்க, ஸ்ரீ. அவர் வந்து ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் ஒன்று நடத்திருக்கும் போது ஒவ்வொரு சீரியல் ஆக்டர்ஸ்லாம் வந்து ஹாப்பி கிறிஸ்மஸ் விஷயம் சொல்லும்போது அதில் ஒருத்தன் சொல்கிறான், ஏசு வந்து இந்த உலகத்துக்கே உங்களை கொடுத்தார், நீங்களும் உங்கள் அன்பை மற்றவங்களுக்கு கொடுங்க, அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ்ன்னு சொன்னார். அவங்களுடைய ஒவ்வொரு அப்புறம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போது ஒரு அங்கே ஒரு லேடி ஒரு அழகாக ஒரு லேடி ஒரு காரியத்தை சொன்னாங்க, எனக்கு இயேசுவை வந்து ஒரு பிடிக்கும், ஏன்னா முதல் பெண்ணுக்காக குரல் கொடுத்ததே இயேசு தான். அப்போ அதுக்கு அவ சொன்ன விஷயம் என்னன்னா, விபச்சாரத்தில் கையங்களமாக பிடிக்கப்பட்டவளை கல்லை தூக்கி நிற்கும்போது இயேசு வந்து உங்களில் பாவம் இல்லாதவன், அதனால எனக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும். ஆமென். நல்லா லூயா. அதனால் இயேசு ரொம்ப நல்லவர். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சினிமா துறையை மற்றவங்களெலாம் பார்த்தா என்னடா அவங்களாம் பெரிய வேற மாதிரி பார்ப்பாங்க. இல்லை எதோ நம்ம ஆட்களுடைய மண்டை தான் மாறணும் போல. ஒரு அலையில சொல்லுங்கள் பார்ப்போமே. ஆமென். நல்லா லூயா. அவங்க சொல்கிறாங்க நீங்கள் அன்பை ஷேர் பண்ணுங்கள். ஒரு உலக மனுஷன் சொல்கிறான். ஆமாம். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க இந்த பண்டிகை நாட்களில்? முதல்ல வெளியே நம்ம கொடுக்குறோம்லையோ, நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம அன்பை ஷேர் பண்ணுவோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அன்பை கொடுங்க. ஆமாம். நல்ல லூயா. ஏங்க நான் ஒரு 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 ஆசைப்படுறேன், என்ன தெரியுமா, நம்ம ஊழியத்தில் இருக்கிற ஃபேமிலிக்குள்ளே அன்பு மட்டுமே இருக்கட்டுமே, வம்பு இருக்க வேண்டாமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இனி அன்பு மட்டும்தான், இனி வம்பு வேண்டாம். ஆமே. அன்பு எந்த அளவு அன்பை கொடுக்க முடியுமோ கொடு, வம்பை உற்று. உண்மையான கிறிஸ்மஸ் என்னது? அன்பை கொடுப்பது. பக்கத்தில் பசங்க அன்பு. அவங்க அன்னைக்கு எல்லா பொக்கிஷங்களை கொடுத்தார்கள்.
வெள்ளி பொன் வெள்ளை போலம் தூப வர்க்கத்தை அதுக்கு வெள்ளை அதுக்கெல்லாம் தனித்தனி விளக்கங்கள் இருக்கு, நேரம் இல்லை, அப்படியே கொடுத்தார்கள். ஆமே எனக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரே, முதல்ல என் குடும்பத்தில் நான் அன்பை விதைக்கிறேன். ஆமே அல்ல லூ, என்னை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட அன்பை, கிறிஸ்துனால் எனது அன்பு. ஆமே தேவன் அன்பாகவே இருக்கிறார். இன்னைக்கு அண்ணன் அன்பை கொடுங்க. அல்லேலூயா, நம்மளால முடிந்தது. இன்னைக்கு இன்னைக்கு நம்ம ஊழியத்தில் இருக்கிற உங்களுக்கு சொல்றேன், ஒரு ரெண்டு பேருக்காவது சாப்பாடு கொடுங்க, சொல்லுங்க. ஆமே ஆமே, உங்க வீட்டில் செஞ்சுற சாப்பாடை ரெண்டு பார்சல் பண்ணி ஒரு ரெண்டு பேருக்காவது போய் என்ன செய்யுங்க, கொடுங்க, சொல்லுங்க. இயேசு இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறாரின் போய் சொல்லுங்க. அன்னை மேய்ப்பர்கள் போய் அதை பிரசித்தி பண்ணாங்களாம். என்ன செஞ்சாங்களாம்? பிரசித்தி பண்ணார்கள். அந்த சங்கதியை அவர்கள் பிரசித்தம் பண்ணினார்கள். இயேசு உங்க எனக்காக பிறந்துட்டார்னு சொல்லி இன்னைக்கு நீங்களும் அதை பிரசித்தம் பண்ணுங்க. இன்னைக்கு ஊழியம் செய்யுங்க. இன்னைக்கு இந்த ஆராதனை முடிச்ச பிறகு என்ன வீட்டில் போய் என்ன செய்ய போறோம்? சத்தமா தூங்க போறோம். பதில பாருங்க, நாரா முடிச்சப்ப என்ன போய் பண்ண போறோம்னா தூங்க போறோம் பிரதர். ஹல்லேலூயா. ஆமென். தூங்கி எழும்பி என்ன செய்யுங்க? ஆமென். பிரசித்தம் பண்ணுங்க. ரெண்டு பேருக்கா சுவிசேஷம் சொல்லுங்க. ஆமென். ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுங்க. உண்மை ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். நம்ம சொல்லும் போது நம்ம வாய் தான் பெருசு. டிராக்ஸ் கொடுக்கறதெல்லாம் விட வாய், நம்ம வார்த்தை தான் பெருசு. அவங்களை இழுத்து கொண்டு வர முடியும். இயேசுவை குறித்து ரெண்டு பேருக்காவது உங்க அன்பை கொண்டு, ரெண்டு பேருக்காவது அதான் சும்மா போய் சொல்லாதீங்க, ரெண்டு பேருக்காவது ஒரு 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 உணவை கொடுத்து, உனக்காக இயேசு பிறந்திருக்கார், கவலைப்படாதே. ஆமே ஹல்லேலூயா. உடைந்து போன உள்ளங்கள் இருக்கிறாங்க. யாருங்க எனக்கு இருக்கிறா? அந்த நட்சத்திரத்தை சொல்லு, நம்பிக்கை நட்சத்திரத்தை இயேசுவை பத்தி சொல்லு. நீ கவலைப்படாத, அடையாளமே இல்லை நினைக்காத, உனக்காக ஒருவர் இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவங்களுக்குள்ள கொண்டு வாங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. புரிஞ்சுச்சா கிறிஸ்துமஸ்னா என்ன? ஆமென். அவரை பணிந்து கொள், அவர் அறிகிற அறிவில் வளரு. ஆமே. அடுத்தது மூணாவது என்ன சொன்னேன்? ஆமே. அவர்கள் ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். நான்காவது கொடுத்தது. இன்னைக்கு ஆண்டவர் அந்த கிருபை உங்களுக்கு எல்லாருக்கும் தரட்டுமே. ஆமே. எல்லாரும் அப்படி எளிமை நிற்போமா? கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லோருமாய் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். சுவாமி தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். சிம்பிள் தான், ரொம்ப பெரிய ஒரு இது இல்லை. நீங்க புரிந்து கொள்ற மாதிரி தான் ஆண்டவங்களோட பேசியிருக்கிற ஆண்டவரே. இந்த ஆராதனையில எல்லாருமே கரங்களை உயர்த்தி நம்ம கொஞ்ச நேரம் இந்த கிறிஸ்மஸ் நாள் நம்ம அவரை ஆராதிக்க போகிறோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி இம்மானுவே இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே.
பெத்லகேமில் பிறந்தவர், பாலகனாய் ஜனித்த அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர், தூதர் போற்றும் தேவன் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. பெத்லகேமில் பிறந்த அவர், பாலகனாய் ஜனித்த அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர், தூதர் போற்றும் தேவன் அவர், எல்லாருமா இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மகிமை நிறைந்த தேவன் அவர், மகத்துவத்தின் கர்த்தர் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. ஆமென் ஆமென். மகிமை நிறைந்த தேவன் அவர், மகத்துவத்தின் கர்த்தர் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பனவர், என்னோடு இருப்பாரே. ஆமென் ஆமென். இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. ஆமென் ஆமென். இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. ஆமென் ஆமென். இம்மானுவேல், நல்ல கை தட்டி என்னோடு இருப்பாரே. ஆமென் ஆமென். இம்மானுவேல், ஆமென், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. ஆமென். லா 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 லா. நல்ல சந்தோஷமா அவர்கள் ஆனந்த சத்தம், ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டு. La 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 கரங்களை அசைத்து தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. எல்லாம் வாயை திறந்து அப்படியே அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்நிய பாஷைகளை பேசுங்க. இந்த ஆராதனையில் கர்த்தருடைய மகிமை நிரப்பட்டு ஆண்டவரே. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தது போல ஆண்டவரே, இன்றைக்கு நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை எங்களுக்கு தாங்கப்பா, அப்படிப்பட்ட ஒரு வல்லமை எங்களுக்கு தாங்கப்பா, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேல் அந்த கிருபை இன்றைக்கி இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் சுவாமி. இந்த நாளிலிருந்து ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் உண்மை தொழுது கொள்ள ஆரம்பிக்கட்டும், உண்மை பணிந்து கொள்ள ஆரம்பிக்கட்டும், உண்மை அறிகிற அறிவில வளரட்டும் ஆண்டவரே. Thank you Jesus, thank you Lord, thank you Lord. Shakantana ragabadala raba. Oh hallelujah. Ninalava. Yes Father, yes Father. Shiriri andala rakahura badana raba. அப்படியே எல்லாரும் அப்படியே அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் பேசுங்க. Yes Lord, அப்படியே நன்றி செலுத்துங்க. கர்த்தருடைய மகிமை இன்னைக்கு வெளிப்படட்டும். பெரியவர், ஹல்லேலூயா. நன்றியப்பா. இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானு அறிக்கை பண்ணுங்களேன். இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே.
இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே, இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே, இம்மானுவேல் இம்மானுவேல் இம்மானுவேல். அப்படியே ரகா பாதலரபா நன்றி செலுத்துங்க, நீங்க கூட இருப்பீங்கப்பா. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே, இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே, இம்மானுவேல் இம்மானுவேல் இம்மான் சாச்சன் தனலர கமர. ஆமென் ஆமென். இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இன்னும் ஆசையார் இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே, இம்மானுவேல் இம்மா. சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாம் வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க, சத்தமாய் சத்தமாய் வாயை திறந்து. இம்மானுவேல் அவர் என்னோடு இருக்கிறார், இம்மானுவேல் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. ஆமென் ஆமென். இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. ஆமென் ஆமென். இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே, இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, எங்களுக்காக நீர் பிறந்து ஆண்டவர் அடிமை ரூபம் எடுத்தீர், மனுஷ சாயலானீர். இன்றைக்கு உம்மை ஆராதிக்கும்படி உம்மை பணிந்து கொள்ளும்படி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் எங்களை ஆசீர்வதியும். இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற உம்மை ஆராதித்த பிள்ளைகளை அவர்கள் ஆனந்த சந்தோஷம் அடையும்படியான உடைய அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்யும் ஆண்டவரே. மனதார உங்கள் பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை உங்கள் பிள்ளைகளை நிரப்பட்டும் பலப்படுத்தும். இயேசுவின் வல்லமையில நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா.